ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம போக்கிமான் சோல் சில்வர் அப்படிங்கிற கேமோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. இவங்ககிட்ட வந்து பேசி பார்க்கலாம். யுவர் அட்வென்ச்சர் வித் யுவர் போக்கிமான், வெல் வாட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் வித் அவுட் ரிசர்ச் கவுண்டிங். வெல், இவங்ககிட்ட வந்து பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரௌசிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஐட்டம் ஃபைண்டர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே வேலையை தான் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏக்ரெட்டிக் அப்படிங்கிற சிட்டியில் வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து மண்ணுக்குள்ளே பிறந்திருக்காம நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் இருக்குது. ஸோ ஏக்ரெட்டிக் சிட்டியோட வரலாறு. வெல், இந்த சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டவர் இருந்துச்சாம்மா. ஸோ அந்த ரெண்டு டவர்லேயே வந்து ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமோன்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பட் அந்த ரெண்டு டவரில் வந்து ஒரே ஒரு டவர் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து அந்த ரெண்டு போக்கிமோனையும் வந்து இவங்க யாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டரியோ அப்படிங்கிற போக்கிமோன்ஸை பற்றியும் சொல்கிறாங்க. வெல், வெளியே வந்துடலாம். வெல், அந்த டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே வந்துருங்க. இது வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எனிவே, இந்த பொண்ணோட நேம் மறந்து போச்சு. காண்டோக்கில் கூட ஒரு பாட்டு பாடினாங்களே. எனிவே, ஸ்டாப் டான்ஸிங் சச் எ சீரியஸ் டான்ஸ், ஷோ மீ சம்திங் லைக் ஹோலா டான்ஸா. யூ மஸ்ட் நாட் புஷ் சச் எ ரெக்வஸ்ட் ஆன் மீ. ஆர் யூ டெல்லிங் மீ யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் வாட் த கஸ்டமர் வாண்ட்ஸ்? வெல் தென் ஐல் ஷோ யூ ஹவு டு டான்ஸ். ஐல் ஷோ யூ கிரேட் ஒன் வா லூஸ் தான் டான்ஸ் ஆடுறான். எனிவே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் ராக்கெட் மெம்பர்கிட்ட வந்து பேசி பார்க்கலாம். ஹோ ஆர் யூ, யூ டேர் டு கெட் இன் மை வே? இவனை வந்து இப்போ டிஃபிட் பண்ணியாச்சு. யூ மேக் மீ லுக் லைக் எ வில்லன். ஓப்ஸ், ஐ ஹேவ் அன் இம்பார்ட்டன்ட் மிஷன். வெல், மிஷனுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி சுற்றிட்டு இருக்காம்பல இருக்குது. எனிவே, இந்த டீம் ராக்கெட் கிரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபிட் பண்ணியாச்சு. இந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லலை. வெல், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வராரு. வண்டர்ஃபுல், யுவர் சோ கோரேஜியஸ் ஃபார் யுவர் ஏஜ். இட் வாஸ் ரேர் சைட் டு சே ஐ வாண்ட் டு ஹேவ் திஸ் வெல் HM3 கொடுத்துருக்காங்க சேஃப்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த டவருக்கு போயிடலாம். இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு டவரில் வந்து ஒன்று எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த டவருக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். பர்ன் டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி போக்கிமோன்ஸ் நல்லாவே தெரியுது. வெல், இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரோ இருக்காங்க. யூசின், மை நேம் இஸ் யூசின். ஐ எம் ஆன் த ட்ரெயில் ஆஃப் போக்கிமோன் நேம்டு சோய்கோன் அண்ட் யூஆர் பிரதீப். கிளாட் டு மீட் யூ. வெல், ஐ ஹேவ் ரியூமர் தட் சோய்கோன் இஸ் ஹியர். ஸோ ஐ கேம் டு லுக் டேக் அ லுக் அட் த பேஸ்மெண்ட் த்ரூ த சுவிக்கன் அப்படிங்கிற போய்க்குமோ நீங்கள் இருக்கிறத வந்து கேள்விப்பட்டுட்டு அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு. ஸோ அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. வெல், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளே போகலாம். ஏன்னா அவர் வந்து வழியை அடைச்சிட்டு உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த படிக்கட்டு வழியை சீக்கிரமாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வெல், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் இருந்துகிட்டு இருக்கான். ஸோ பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை. இந்த போய்க்குமோ நிலத்தையும் கேட்ச் பண்ணிவிட்டு நீ வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்காக இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த கேட்ச் பண்ணுற வேலையெல்லாம் அவனோட தான்மா. ஸோ நம்ம வந்து டீம் ராக்கெட்டோட கிராண்ட் கூட வந்து பேட்டில் பண்ணுறது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வெல், போகாமல் வேறு என்ன? வெல், டிஃபீட் பண்ணியாச்சு. வாட் எவர், யூ நெவர் கேஷ் இதில் அதென்று போய்க்க முன்னாடிவே. இங்கே வந்து இன்னொருத்தர் இருந்துட்டுருக்காருலையே. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ பேசி பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டியோட ஜிம் லீடர் போல இருக்குது. இவரோட நேம் வந்து மாற்றி இவரோட ஃப்ரெண்டான யூசின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிக்கன் வந்து பார்க்குற வந்ததுனால இவர் வந்து இந்த டவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காரு. ஸோ அது அவ்வளோதான். ஆல்சோ இந்த என்டி சுவிக்கன் அண்ட் ரைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டியில் தான் உருவாச்சு. ஸோ அதனால் வந்து இதை பற்றி எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு. எனவே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஏ, எல்லா போக்கிமோனும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுது. என்னாச்சு, எல்லாமே திருப்பி ஓடுதுங்க. வெல், நான் வந்து கேட்ச் பண்ண முடியும்னு நினச்சேன், பட் வந்து பயந்து போயிடுச்சு. யூசின் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு, திட்ட போகிறாரு நம்மளை. வெல், டிட் யூ சீ இட்? சுவிக்கன் ட்ரெஸ்ட் பை லைக் எ பிளர் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். வெல், இந்த போக்கிமோனை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் ஒருத்தன் வந்து ஒரு எபிசோட்லேயே வந்து அழகாக ஒரு நார்மல் போக்கிபாலை தூக்கி போட்டு இந்த போக்கிமோனை கேட்ச் பண்ணிட்டு அழகாக போயிட்டான். எனவே, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீக்கன் அப்படிங்கிற போக்கிமான் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து ஜிம் பேட்டில் வந்து கலந்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணினேன் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணினா மட்டும்தான் ஜிம் பேட்டில் வந்து கலந்துக்க முடியும். அப்படினா தான் வந்து ஜிம் லீடர் வந்து ஜிம்முக்கு போவார், இல்லை போகவே மாட்டார். எனவே, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முக்கு போயிடலாம். வெல், இங்கே வந்து நிறைய கல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு சில போக்கிபால்லாம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சில ட்ரைனர்ஸ் நின்றுருப்பாங்க. ஸோ அவங்க கூட பேட்டில் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு வேணாம். இந்த டவர் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு 3 நேம்லெஸ் போக்கிமோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் மாட்டி வச்சு போல இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ரெயின்போ போக்கிமோன் அப்படின்ட்டு சொல்லப்படுற போக்கிமோன் வந்து பார்த்திங்கன்னா அதை காப்பாற்றிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த போக்கிமோன் வந்து 3 டாக்டரியோ வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெல், அந்த போக்கிமோன் கதையெல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிம் பேட்டில் வந்து கலந்துக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் நான் வந்து ஆல்ரெடி டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து கட் பண்ணிட்டேன். வெல், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து பேட்டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இருட்டாயிடும். ஸோ நீங்கள் ஒருத்தர் நீங்கள் வந்து பேட்டில் பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயும் கீழே குதிச்சுட்டு அகைன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். எனவே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிம் லீடர்கிட்ட வந்துட்டோம்.
இந்த ஜிம் லீடரான மோர்ட்டி வந்து என்ன போய்க்குமான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ கோஸ்ட் டைப் போய்க்குமான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறாரு. நமக்கு வந்து அட்வான்டேஜ் இல்லைனாலுமே டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. ஸோ நமக்கு வந்து நார்மல் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பழங்கால கதை இருக்காமல், அதாவது அந்த ரெயின்போ போய்க்குமான் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெயினருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்பேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அம்மா, இவர் வந்து ஸ்ட்ராங்கான போய்க்குமான் ஆகிறதுக்காக. வெல், இப்போ வந்து பேட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் வந்து லைட்டாக ஸ்பீட் ஆக்கிக்கிறேன் இந்த பேட்டில். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த போகிக்கோஸோட ஆன்சரை யார் ஃபஸ்ட்டாக சொன்னாங்கன்னா தமிழ் போகிடெக்ஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ சூப்பர் ப்ரோ. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போகிக்கோஸ் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் வந்து எந்த இடத்துல கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புரியும். வெல், இப்போ வந்து கேமுக்குள்ளே வரலாம். கேஸ்க்லி அப்படிங்கிற போய்க்குமான ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கேங்கர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு, ஒன்றுமே ஆகலை. வெல், அடிச்சு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன், தூங்கிட்டு இருக்கு இல்லையே. ஸோ அவகான் அப்படிங்கிற ஐட்டம் யூஸ் பண்ணுறது போல் ஆண்ட்ராய்டோடு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எழுந்திருச்சு, ஸோ தேவையில்லை. இப்போ வெல் இன்னும் ஒரே ஒரு அட்டாக்ல நம்ம வந்து டிஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட போய்க்குமான வந்து ஹீல் பண்ணிக்கிறேன். இவன் கிட்ட இருக்கிறதுலையே வந்து கேங்கார் அப்படிங்கிற இந்த போய்க்குமான் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. வெல், இதை வந்து நம்ம டிஃபிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன போய்க்குமான் யூஸ் பண்ணுறாருனா ஹாண்டர் அப்படிங்கிற போய்க்குமான். வெல், இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபிட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டு போய்க்குமான் என்ன போய்க்குமான் அகைன் ஹாண்டர் தான். இந்த பைக்குமென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டிஃபிட் பண்ணிடலாம். வெல், அச்சிச்சு, நம்மளோட பைக்குமென் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. வெல், நெக்ஸ்ட்டு வந்து நான் சூப்பர் யூஸ் பண்ணுறேன். என்ன தான் சொன்னாலுமே இந்த போக்குமென்ஸ் வந்து மில்டேங் அப்படிங்கிற போக்குமென் அளவுக்கு தொல்லை கொடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரோட போக்குமென் வந்து நம்ம டிஃபிட் பண்ணியாச்சு. வெல், ஓகே, ஐ டோன்ட் திங்க் அவர் பொட்டன்ஷியல் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட், பட் யூ சீம்ஸ் டு ஹேவ் சம்திங் மோர் தென் தட். ஸோ ஃபாக் பேஜ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டி கொடுத்துருக்காரு. லெவல் 50க்குள்ளே இருக்கிற போக்குமென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் சேஃப் அப்படிங்கிற ஹெச்எம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். டிஎம் 30 கொடுத்துருக்காரு. வெல், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த ஜிம்மை விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடலாம். ஸோ இன்னும் நம்ம வந்து இந்த சிட்டியை வந்து சுற்றி பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னோடய போக்குமோ எல்லாத்தையும் ஹீல் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். எனிவே, ஜிம்முக்கு பின்னாடி இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்கலாம். வெல், உள்ளே ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த தாத்தா வந்து சின்ன பையனாக இருக்கும்போது திடீர்னு ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாறிடுச்சாமா, அது நார்மலாக மாறல. ஸோ ஒரு போக்குமோன் வந்து பார்த்திங்கன்னா சன்னை மறைக்கிற அளவுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பேர்ட் அண்ட் ட்ராகன் மாதிரி சேர்ந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெல், அந்தளவுக்கு ஒரு பெரிய போக்குமோனாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து அது பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்கிறான். வெல், அது என்ன போக்குமோன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்ககிட்ட வந்து பேசி பார்க்கலாம். ஓ, தர்ஸ் அ நைஸ் போக்குமோன் யுவர் வாக்கிங் வித், தே மேக் யூ ஃபீல் அஃப்ரிட்டட் டோன்ட் தே. ஏன்னா இப்போ லைட்டு லைட்டுன்ட்டு லைட்டை பற்றி பேசுகிறாரு. ஐ ஹேர் சம்திங் அபவுட் லைட் ஹவுஸ், ஓ லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. பில்லை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஒரு ஈவி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போய் வாங்கணும். வெல், நம்ம குலாபா கிட்ட வந்து பேசி பார்க்கலாமா. குலாபா இஸ் ஹோல்டிங் சம்திங், வுட் யூ லைக் டு டேக் இட்? எஸ். வெல், குலாபா ஹாப்பிலி ஹேண்ட் இட் ஓவர் பிரதீப் புட்டாவே த எல்லோ ஃப்ளவர் இன் ஃபேஷன் கேஸ். எப்போ அவள் எல்லோ ஃப்ளவர் வந்து எடுத்துச்சு? இன்னொருக்கு பேசி பார்க்கலாம். குலவா சடன்லி ஸ்டார்டட் வாக்கிங் க்ளோசர், க்யூட்டாக இருக்குது. வெல், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஏதாச்சும் வீடு இருக்கான்னு பார்க்கலாம். போக்கி மாட்டா. வெல், உள்ளே போய் பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் நின்றுருக்காரு. டேங்கா பிரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனிவே, நம்ம வந்து இதை எடுத்து வாங்கிக்கலாம். ஆமாம், இந்த டவுனில் வந்து ரெண்டு டவர் இருந்ததாக சொன்னாங்க. ஸோ ஒன்று எரிஞ்சு போச்சு, இன்னொன்று எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ இங்கே இல்லை. வெல், இந்த தாத்தா கிட்ட பேசி பார்க்கலாம். ஸோ ஒரு டவர் வந்து ஈஸ்ட்லேயும் ஒரு டவர் வந்து வெஸ்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெல், இங்கே ஒரு தாத்தா நின்றுருக்கார், அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். ஓ, இவர் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் போல் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து நம்ம பிசிலேருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து தேர்ட் ஃபோட்டோ கலெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து கோல்டன் ரோடு அப்படிங்கிற சிட்டியில், இன்னொன்று வந்து பார்க்குக்கு போகிற வழியில், அண்ட் இது வந்து தேர்டு. இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு வீடு இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வெல், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து பேசி பார்க்கலாம். இந்த ரெயின்போ ஹெட் போய்க்குமோன் ஃப்ளையிங், எங்கே பார்த்தாலும் ரெயின்போ போய்க்குமோன் ரெயின்போ போய்க்குமோன்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பேசி பார்க்கலாம். வெல், இந்த ஜோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு லெஜெண்டரி போய்க்குமோன் இருக்காமல். ஸோ ஒன்று வந்து வைரல் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்காமல் இன்னொன்று வந்து பெல் டவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த பெல் டவருக்கு தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். வெல், நம்ம வந்து ஜிம் பேட்டில் வந்து கலந்துக்கிட்டு ஜிம் பேட்ச் வந்து வாங்கிட்டோம்னா இவங்க வந்து இந்த உள்ளே போக விட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் வந்து உள்ளே போகலாம். பட் இப்போதைக்கு போக்குமோன் கேட்ச் பண்ண முடியாது, எதுக்காக அப்படிங்கிறது வந்து போக போக தெரிஞ்சுக்கலாம். வெல், இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்கலாம் இப்போ. வெல், இந்த பெல்ச்சிமிட் ட்ரையல் அப்படிங்கிற பிளேஸை பற்றி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே அழகாக தான் இருக்குது.
இப்போ வந்து பெல் டவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ இது வந்து ஏரியாமல் இருக்குது, அண்ட் உள்ளே விடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா போக போக தெரிஞ்சுக்கலாம். வெல் உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே யாருமே உள்ள போல இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒருத்தன் பார்த்துட்டான் வெல் இந்த டவரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு போக்கிமன் வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா, பட் வந்து அது பறந்து போயிடுச்சு. ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து போக்கிமோனுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்டோர் பண்ணிட்டோம்னா அந்த போக்கிமன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெல் நம்மளோட ஆர்வத்துக்கு வந்து அணைய கட்டிட்டான். ஸோ நம்ம வந்து ஆறு இல்லை வெள்ளம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா காமிக்கலாம். இந்த வழியை போனோம்னா அவன் வந்து பார்ப்பானா என்ன, அட உள்ளே போக விட மாட்டான் போல இருக்கே. எனவே இன்றைக்கான போக்கு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவி அப்படிங்கிற போக்கிமோன் எந்த இடத்துல கேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலாக வந்து கேம் சென்டரில் வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம், பட் அது இல்லை. ப்ரொஃபஸர் பெல்கிட்ட வந்து நம்ம பேசினோம்னா அவர் வந்து ஒரு ஈவி கொடுப்பாரு. ஸோ அது வந்து என்ன சிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ யார் ஃபஸ்ட்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். ஸோ பாய் பாய்.